எட்டாம் வசனத்தில் இயேசு தம்மை குறித்து சொல்கிறார் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்ன சொல்கிறார் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அல்பா என்பது தமிழில் அல்பா என்று எழுதினார்களும் அல்பா என்ற என்பது கிரேக்க அரிச்சுவடியின் கிரேக்க மொழியின் முதல் எழுத்து ஒமேகா கடைசி எழுத்து எனவே அவர் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த அளவுக்கு பொருத்தமானது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஆதியும் அந்தமும் என்றால் ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்கின்ற விதமான அர்த்தத்தை தருகிறது ஆனால் இந்த விதமாக சொல்லும்போது போது கிரேக்க மொழியில் ஆரம்பமும் முடிவும் அவருக்கு இருக்கிறது என்ற அர்த்தத்தில் அல்ல அவருக்கு எந்த விதமான ஆரம்பங்களும் இல்லை அவர் நித்தியர் என்கின்ற அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தையை அவர்கள் உபயோகித்திருக்கிறார்கள் இதை தவிர வேறு விதமாக அந்த மொழியில் என்ன சொல்ல முடியாது நித்தியத்தை குறிப்பிட முடியாது நம்முடைய மொழிகள் தெய்வத்தை வர்ணிப்பதற்கு போதுமானவைகள் அல்ல நம்முடைய எல்லா மொழிகளும் எப்படிப்பட்டவைகள் குறைவுள்ள மொழிகள் தெய்வத்தை சரியான விதத்தில் வர்ணிக்கக்கூடிய விதமான மொழிகள் அல்ல எனவே இயேசு எப்படிப்பட்டவர் நித்தியமானவர் அவர் இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் இருக்கிறவர் என்று சொல்லும்போது இப்போது இருக்கின்றார் இருந்தவர் அவர் ஏற்கனவே இருந்தவர் வருகிறவர் இனிமேல் வரப்போகிறவர் எனவே அவர் நித்தியமானவர் அவர் மறுபடியும் வரப்போகின்றார் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எனவே இந்த ஆரம்ப பகுதியை யோவான் எழுதியதற்கு பிறகு தன்னை குறித்த சில காரியங்களை அவர் சொல்கின்றார் ஏனென்றால் இது ஒரு தீர்க்கதர்சன புத்தகம் எனவே அந்த தீர்க்கதரிசி என்னுடைய தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர் என்பதை அந்த வாசகர்கள் அறிந்து கொண்டால்தான் தீர்க்கதரிசி சொல்கின்ற காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது தீர்க்கதரிசிக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் அவர் யார் என்பதை குறித்து மக்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே தன்னை குறித்து அவர் சில காரியங்களை அங்கு சொல்கிறார் என்ன காரியங்களை சொல்கின்றார் ரெண்டு மூன்று விஷயங்கள் பாருங்கள் ஒன்பதாம் வசனத்தில் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்ஜியத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் ஏசு கிறிஸ்துவைப் பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவில் இருந்தேன் என்று சொல்கின்றார் எனவே இந்த புத்தகம் எப்போது எங்கு வைத்து எழுதப்பட்டதென்று சொன்னால் யோவான் பத்மு என்கின்ற தீவில் இருந்தபோது இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த தீவு எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் எபேசு பட்டணத்திற்கு தென்மேற்கில் இருக்கின்ற ஏஜியன் கடலில் இந்த தீவு இருக்கிறது இந்த தீவு பத்து மைல்கள் நீளமும் அதாவது பத்து மைல்கள் நீளமும் ஆறு மைல்கள் அகலமும் கொண்ட பாறைகள் நிறைந்த ஒரு தீவு மனித குடியிருப்பற்ற ஒரு தீவு எனவே யோவான் எதற்காக இந்த தீவுக்கு போனார் என்பதை குறித்து வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கிறது பாரம்பரியமாக நீண்ட காலமாக ஆரம்ப காலத்திலிருந்து சபையினால் நம்பப்பட்டு வந்த ஒரு காரியம் யோவான் இந்த தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ரோம அரசன் அந்த காலத்தில் அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அதாவது இயேசுவை குறித்து அறிவித்ததன் நிமித்தமாக அவரை நாடு கடத்தி விட்டார்கள் எனவே அந்த தீவில் அவர் தன்னந்தனியாக இருக்கும்போது இந்த தரிசனங்களை யோவான் பெற்றார் என்பது பாரம்பரியமான ஒரு கருத்து இந்த பாரம்பரிய கருத்துக்களை குறித்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நிறைய கதைகளை இந்த விதமாக எழுதியிருக்கிறார்கள் யோவானை குறித்த ஒரு இன்னொரு பாரம்பரிய கதை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கொதிக்கிற எண்ணெய் தாட்சிக்குள் யோவானை தூக்கி போட்டார்களாம் யோவானுக்கு எதுவுமே நடக்காமல் அவர் அப்படியே உயிரோடு வந்தார் என்று ஒரு கதை இருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மையானது இல்லையென்றால் கற்பனையில் எழுதப்பட்டது என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் சிலர் அது உண்மையான சரித்திரம் என்று நம்புகிறார்கள் சிலர் அதை ஒரு கற்பனை கதையாக புராணமாக நம்புகிறார்கள் எனவே யோவான் எதற்காக பத்மு தீவுக்கு போனார் என்பது பாரம்பரியமாக இந்த விதமான ஒரு கருத்து இருந்தாலும் அண்மை காலங்களில் ஆராய்ச்சியாளர்கள் சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த வெளிப்படுத்தலை பெறுவதற்காக இந்த தரிசனங்களை பெறுவதற்காக அவர் தனிமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனே யோவானை எங்கு அனுப்பினாராம் தீவுக்கு அனுப்பினார் என்று சொல்கின்றார்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை கைது செய்தது கிறிஸ்தவத்தை பிரசங்கித்தவர்களை கைது செய்தது ஆனால் கைது செய்யப்பட்ட எவருமே எங்கும் நாடு கடத்தப்படவில்லை எல்லாருக்கும் ரோம் அரசாங்கம் என்ன செய்தது கொடூரமான தண்டனைகளை கொடுத்தது சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் பசியோடு இருக்கின்ற மிருகங்களுக்கு அவர்கள் உணவாக போடப்பட்டார்கள் அன்றைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய விளையாட்டு அதுதான் இன்றைக்கு கிரிக்கெட் இருக்கிறது ஃபுட்பால் இருக்கிறது மல்யுத்தம் இருக்கிறது இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் இந்த காளைகளை அடக்குகிற வீர விளையாட்டு இருக்கின்றது இந்த விதமான வீர விளையாட்டுகள் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து மக்கள் பரவசம் அடைவார்கள் ரோம அரசாங்க காலத்தில் ரோம அரசர்கள் பரவசம் அடைந்த விளையாட்டு என்னவென்று சொன்னால் உயிரோடு இருக்கிற அதாவது பசியோடு இருக்கிற சிங்கம் புலி கரடி போன்றவர் போன்ற மிருகங்களுக்கு முன்பாக சிறை கைதிகளை தூக்கி போடுவார்கள் எனவே இந்த கைதிகள் எப்படி அந்த பசியோடு இருக்கின்ற மிருகத்திடமிருந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள அவர்கள் பாடுபட்டு கடைசியில் மறித்து போவார்கள் என்னால் அந்த மிருகங்கள் அந்த மனிதர்களை கொன்று சாப்பிட்டு விடும் அதை பார்க்க அந்த அரசர்களுக்கு விருப்பம் அதுதான் ஒரு வீர விளையாட்டு ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அது வீர விளையாட்டில் அது கோழைத்தனமான ஒரு விளையாட்டு ஒரு கைதி அவனை கொண்டு போய் ஒரு பசியோடு இருக்கின்ற மிருகத்துக்கு முன்பாக போடும்போது அவனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை இப்படி மற்றவர்கள் அடிபடுவதை பார்க்க மனிதர்களுக்கு சந்தோஷம் தான் பாருங்கள் இந்த படங்களில் கூட இந்த சண்டை காட்சிகள் வந்தால் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் விசில் அடித்து கைத்தட்டி ஆர்ப்பரித்து இருப்பார்கள் ரெண்டு பேர் சண்டை போடுவதை பார்க்க ஒரு சந்தோஷம் ஆங்கிலத்தில் இது இதற்கு சொல்வார்கள் சேடிஸ்டிக் நேச்சர் என்று அதாவது மற்றவர்கள் வேதனைப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு தன்மை இது வித்தியாசம் வித்தியாசமான நிலைகளில் மனிதர்கள் மத்தியில் காணப்படுகிறது சில கணவன்மார்கள் இருக்கிறார்கள் மனைவிமார்களை சிகரெட்டால் சுட்டு அந்த படுகிற வேதனையை பார்க்க சந்தோஷம் பிளேடால் கத்தியால் கீறி மனைவி வேதனைப்படுவதை பார்க்க சந்தோஷம் இந்த விதமான மனிதர்களெல்லாம் இருக்கிறார்கள் நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக சபைக்குள் இருக்கிறதுனால இந்த விதமான மனிதர்களை எல்லாம் பார்த்ததில்லை ஆனால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த விதமாக கொடூரமான மனநிலை உள்ளவர்கள் ரோம் அரசர்கள் அந்த விதமாக இருந்தார்கள் இப்போ தமிழில் சொல்வார்கள் பாருங்கள் ரோம் நகரம் தீப்பற்றி போது நீரோ மன்னன் என்ன செய்தான் பிடில் வாசித்துக் வாசித்து கொண்டிருந்தான் உண்மையாக இந்த ரோம அரசன் நீரோதான் என்ன செய்தான் ரோம் நகரத்துக்கு தீ வைத்தது அவனுக்கு ஒரு ஆசை திடீர்னு வந்தது இப்படி எல்லாம் தீ பற்றி எரிந்தால் அந்த தீயிலிருந்து மக்கள் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன விதமாக எல்லாம் கூக்கரலிட்டு கூச்சலிட்டு அங்குமிங்கும் ஓடி போவார்கள் அதை பார்க்க அவனுக்கு ஒரு சந்தோஷம் அவன் என்ன குறிப்பிட்ட பகுதியில் தீ வைச்சான் அவனுக்கும் தெரியாமல் என்ன நடந்தது தீ முழு ரோம் நகரத்தையும் எரிச்சிருச்சான் பிறகு பார்த்தான் இந்த குற்றத்தை யார் மீதாவது சுமத்த வேணும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் தான் ரோம் நகரத்துக்கு தீ வைத்தார்கள்ன்ற ஒரு கதையை உருவாக்கி விட்டுட்டான் அதற்குப் பிறகு கிறிஸ்தவர்கள் கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டார்கள் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் எல்லா மனிதர்களும் அந்த விதமாகத்தான் துன்புறுத்தப்பட்டார்கள் இந்த யோவானுடைய ஒரு சீடன் இருந்தார் பொலிகாப் என்கின்ற ஒருவர் அவருடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது எனக்கு சில நேரங்களில் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும் நிறைய தரம் அதை வாசித்து இருக்கிறேன் ஏன் வாசித்தேன் என்றால் கடைசியில் இந்த பொலிகாப்பை மிலான் என்ற இடத்திலிருந்து இத்தாலியில் உள்ள மிலான் என்ற இடத்திலிருந்து ரோம் நகரம் வரைக்கும் அவர்கள் கைது செய்து கொண்டு போனார்கள் எண்பத்தாறு வயதுடையவராக இருந்தார் பொலிகாப் யுவானுடைய சூடன் அப்போ மிலான்ல இருந்து ரோம் நகரத்துக்கு எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மாதிரி ஃபிளைட்டுகள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை ஒரு வண்டியில் கொண்டு போயிருப்பார்கள் எத்தனை நாட்கள் எடுத்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அவரை கைது செய்து ரோம் நகரத்திற்கு கொண்டு போன போர் வீரர்கள் அவருடைய வயோதிப தோற்றத்தை தள்ளாடுகின்ற நிலையை பார்த்த சொன்னார்கள் ஒரே ஒரு தடவை மாத்திரம் எங்களுடைய காதுகள் கேட்பதற்கு மாத்திரம் கேட்கின்ற விதத்தில் மாத்திரம் இயேசு தெய்வம் அல்ல எங்களுடைய ரோம சக்கரவர்த்தி தான் தெய்வம் என்று ஒரே ஒரு தடவை எங்களுடைய காது கேட்க மாத்திரம் சொல்லும் உம்மை விட்டு விடுவோம் என்றார்கள் வேறு யாரிடத்துலையும் நாங்கள் இதை சொல்ல மாட்டோம் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் போய் சொல்ல மாட்டோம் நீர் இயேசுவை மறுதளித்து விட்டீர் என்று எங்களுடைய காதுகள் கேட்க மாத்திரம் சொல்லும் ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் எண்பத்தாறு வருஷங்களாக இயேசுவை எனக்கு தெரியும் நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் இயேசுதான் தெய்வம் ரோம சக்கரவர்த்தி தெய்வம் அல்ல என்று தைரியமாக சொன்னார் அந்த வயோதிப மனிதரை கூட கொண்டு வந்து என்ன செய்தார்கள் அப்படியே பசியோடு இருக்கின்ற மிருகங்களுக்கு உணவாக போட்டார்கள் எனவே ரோம சரித்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நாடு கடத்துகின்ற விதமான தண்டனைகள் கைதிகளுக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்படவில்லை இதனால் தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் சும்மா கொஞ்ச காலத்திற்காக இந்த யோவான மட்டும் அங்கு கடத்தினார்கள் என்பது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கதையை தவிர உண்மை அல்ல தேவன் தான் என்ன செய்திருக்கின்றார் யோவானை எங்கே கொண்டு போயிருக்கின்றார் இவ்வளவு பெரிய தரிசனங்களை பெற்றுக்கொள்வதற்காக தனிமையான ஒரு இடத்திற்கு கொண்டு போயிருக்கின்றார் எனவே அவர் அங்கிருந்து ஜெபித்து தியானித்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த தரிசனங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவருடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி கொஞ்சம் தனியாக இருந்து ஆண்டவரோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டியது அவசியம் எல்லா விதமான இந்த அலுவல்கள் உலக காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு அப்படியே தனிமையாக வந்து என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அப்போது நாம் தேவனுடைய குரலை நாம் கேட்போம் தேவனுடைய தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்படும் யோவானுக்கு அந்த விதமாக தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது யோவான் தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள் தீவில் அவர் இருந்தார் பத்தாம் வசனத்தில் கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்ன சொல்கிறார் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்கின்றார் ஆனால் மூலமொழியில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்த வாக்கியம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போ அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் இதனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மொழியில் அப்படி இருக்குது இப்படி இருக்கிறேன் என்று சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் அதாவது இது ஒரு மொழிபெயர்ப்பு மூலமொழியை வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய நாளுக்கு கொண்டு போகப்பட்டேன் என்று இருக்கு இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய நாளுக்கு கொண்டு போகப்பட்டேன் பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் எனவே ஒரு தான் இந்த தரிசனம் யோவானுக்கு கிடைத்தது என்று கிறிஸ்தவர்கள் சபையாக கூடி வந்த நாளை புதிய ஏற்பாட்டில் அவர்கள் கத்தருடைய நாள் என்று சொல்லவில்லை என்ன விதமாக சொன்னார்கள் வாரத்தின் முதல் நாள் என்றால் யூதர்களாக இருந்த ஆதி கிறிஸ்தவர்கள் அதுவரை காலமும் ஏழாவது நாளான சனிக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரித்து வந்தவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததன் நிமித்தமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிப்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் தங்களுடைய சபை வழிபாடுகளை வைத்திருந்தார்கள் இந்த கர்த்தருடைய நாள் என்பது தீர்க்க தரிசன புத்தகங்களில் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அந்த நாள் கர்த்தருடைய கோபாக்கினை பூமியின் மீது வருகின்ற நாள் கத்தருடைய நாள் இப்ப மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் கத்தருடைய பெரிதும் கொடிதுமான பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக நான் யோவான் ஸ்நானகனை அனுப்புவேன் என்று மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் அங்கு கொடுக்கப்படுகிறது மல்கியா கடைசி அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்கள் இதே போல கர்த்தருடைய நாளை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது அந்த கர்த்தருடைய நாள் தீர்ப்பின் நாள் யூதர்கள் இந்த கத்தருடைய நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் யூதர்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்று சொன்னால் மேசியா வருவார் ரட்சகர் வருவார் அவர் வரும்போது யூதர்களான தங்களை ரட்சிப்பார் புறஜாதியாரை நரகத்திற்கு அனுப்புவார் இல்லைனால் தண்டிப்பார் தங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கும் புறஜாதியாருக்கு என்னதாக இருக்கும் நியாய இருக்கும் இந்த விதமான ஒரு நாளை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள் எனவே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இந்த கற்றோடைய நாளை குறித்து தீர்க்கதரிசனம் கொண்டே இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து லூகா நான்காம் அதிகாரத்தில் தாம் வளர்ந்த நாசரேத் என்கின்ற ஊரின் ஜபாலயத்திற்கு சென்று ஏசாயா தீர்க்கதர்சன புத்தகத்தை வாசித்து விட்டு என்ன செய்கின்றார் ஒரு இடம் வரும்போது நிறுத்தி இன்றைக்கு உங்கள் கண்கள் காண இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்று சொல்கின்றார் நீங்கள் அந்த பகுதியை இயேசு வாசித்த அந்த பகுதியை ஏசாயா தீர்க்கதர்சியினுடைய புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் இயேசு என்ன செய்கிறார் என்றால் ஒரு வசனத்தின் நடுப்பகுதியில் நிப்பாட்டுகிறார் அந்த வசனம் முழுவதையும் ஏனால் முழுவதையும் வாசித்தால் என்ன நடக்கும் அது இரண்டாம் வருகையின் போது நடக்கின்ற காரியமாக போய்விடும் இப்ப தீர்க்கதரசிகள் இயேசுவினுடைய வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டில் அறிவிக்கும் போது அவருடைய முதல் வருகையை அறிவித்துவிட்டு விட்டு அதைத் தொடர்ந்து அப்படியே இரண்டாவது வருகையை குறித்தும் அறிவித்தார்கள் இதனால் தான் யூதர்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் வாசித்த போது நாள் ஒரு குறிப்பிட்ட நாளாக இருக்கும் அதில் ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது ஒன்று இரட்சன்ய நாள் மற்றது கோபாக்கினையின் நாள் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இருந்தார்கள் ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு முதல் தடவை வந்தபோது அவர் என்னத்தை நமக்கு காண்பித்தார் அந்த தீர்க்க புத்தகங்களை எல்லாம் வாசித்துவிட்டு கர்த்தருடைய ரட்சன்ய நாள் வந்துவிட்டது என்பதை அறிவித்தார் ஆனால் கோபாக்கினையின் நாள் இன்னும் வரவில்லை அது கடைசி நாளில்தான் வரும் எனவே இங்கு இந்த கத்தருடைய நாள் என்று சொல்லும்போது ரட்சணிய நாள் அல்ல கோபாக்கினையின் நாள் இப்போ அந்த நாளுக்கு யோவான் என்ன செய்கிறார் கொண்டு போகப்படுகின்றார் அதாவது இதுவரையில் நடைபெறாத ஒரு காலம் இப்ப யோவான் முதலாம் நூற்றாண்டில் இருந்தார் ஆவியானவர் என்ன செய்கிறார் அவரை எங்கே கொண்டு போகிறார் கடைசி நாட் நாளுக்கு கொண்டு போய் கடைசி நாளில் சம்பவிக்க போ போகின்ற காரியங்களை யோவானுக்கு காண்பிக்கின்றார் இப்போ இசேக்கியலுக்கு இந்த விதமான அனுபவங்கள் இருந்தது கடைசி நாளுக்கல்ல அவர் பாபிலோனில் இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு போகப்படுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் எழுநூறாவது ஆண்டில் வாழ்ந்தவர் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் என்னத்தை பார்க்கிறார் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பார்க்கின்றார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதாவது அந்த சம்பவம் ஒரு காட்சியாக ஏசாயாவுக்கு காண்பிக்கப்படுகிறது எனவே அவர் பார்த்து விட்டார் எனவே பார்த்துவிட்டு அவரை எழுதும்போது எப்படி எழுதுகிறார் ஏற்கனவே சம்பவம் நடந்து முடிந்த விதமாக எழுதுகிறார் என்றால் ஏசாயாவை வரைக்கும் அந்த சிலுவை காட்சியை அவர் பார்த்து முடித்து விட்டார் காட்சி விட்டது அதை அவர் எழுதுகிறார் எனவே ஒரு காலத்தில் வாழ்கின்ற தீர்க்கதரிசிகள் எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் தேவனால் காண்பிக்கப்படும் போது அந்த காலகட்டத்திற்கு கொண்டு போகப்படுகின்றார்கள் ஆவிக்குள்ளாக எனவே யோவானும் ஆவிக்குள்ளாக எங்கு கொண்டு போகப்படுகின்றார் கடைசி நாளுக்கு கொண்டு போகப்படுகின்றார் எனவே ஒவ்வொரு காட்சியாக யோவானுக்கு காண்பிக்கப்படுகின்றது கடைசி நாளில் என்ன நடக்கும் என்பதை குறித்து அங்கு யோவானுக்கு இயேசு கிறிஸ்து காண்பிக்கின்றார் எனவே அந்த கடைசி நாளுக்கு போனபோது ஒரு சத்தம் கேட்கின்றது என்ன விதமான சத்தம் எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் அந்த சத்தம் என்ன சொல்கிறது பதினோராம் வசனத்தில் அது நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பித்தினவருமாய் இருக்கிறேன் ஏற்கனவே இயேசு சொன்ன காரியம் மறுபடியுமாக அது சொல்லப்படுகிறது முதலில் சத்தத்தை கேட்கிறார் இப்பொழுது ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது என்ன விதமான கட்டளை நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு ஸ்மர்னா பெர்கமு தியத்திரா சர்தை பிலதெல்பியா லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது எனவே காட்சிகள் காண்பிக்கப்பட போகின்றன எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற சம்பவங்களை இயேசு கிறிஸ்து யோவானுக்கு காண்பிக்கப் போகின்றார் எனவே காண்பிக்கப்படுகின்ற சகலவற்றையும் எழுதி இந்த ஏழு சபைகளுக்கும் அனுப்பும்படியான ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது அப்பொழுது யோவான் என்ன செய்கிறார் பனிரெண்டாம் வசனத்தில் என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்குப்பானவரையும் கண்டேன் என்று சொல்கின்றார் என்னத்தை பார்க்கிறார் ஏழு குத்து விளக்குகளை பார்க்கின்றார் தமிழ்ல மொழிபெயர்த்தவர்கள் வேதாகமத்தை தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் குத்து விளக்கு இருந்ததுனால குத்து விளக்கு மொழிபெயர்த்து விட்டார்கள் இது குத்து விளக்கு அல்ல யூதர்கள் வைத்திருக்கின்ற விளக்கை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது ஒரு தண்டு இருக்கும் அதில் ஏழு அகல்கள் இருக்கும் அந்த விதமான ஒரு விளக்கைத்தான் யோவான் பார்க்கின்றார் ஒரே ஒரு தண்டு ஏழு அகல்கள் ஏழு தீபங்கள் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக அதாவது இந்த பாடத்தில் அல்ல முதல் பாடத்தில் சொன்ன காரியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வார்த்தைகள் மூலமாக செய்திகள் கொடுக்கப்படாமல் எப்படி கொடுக்கப்படுகிறது காட்சிகள் மூலமாக கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் ஏற்கனவே யோவானுக்கு நன்கு அறிமுகமான காட்சிகளுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதேவிதமான காரியத்தை சொல்லி இருக்கும்போது போது அவற்றிற்கும் விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை ஆனால் புதிதாக ஒரு காட்சி புதிய அர்த்தத்தோடு கொடுக்கப்படும் போது அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஏழு இது குத்து விளக்குன்றதுனால குத்து விளக்குட்டே சொல்லுவோம் இந்த ஏழு குத்து விளக்குகளும் என்ன என்று அந்த புத்தகத்தின் இறுதி பகுதியில் நாம் பார்க்கிறோம் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த கடைசி வசனத்தில் முதலாம் அதிகாரத்தில் என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் அதான் எந்த சபைகள் அந்த ஏழு சபைகள் அந்த எபேசு சிமர்ன அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சபைகள் எனவே சபை என்ன விதமாக அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது விளக்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த விளக்குக்கு மத்தியில் யார் உலாவுகிறார் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் நான் நினைக்கிறேன் முதல் பாடத்தில் இந்த மனுஷகுமாரன் என்கின்ற பெயர் தானியல் ஏழாம் அதிகாரத்திலிருந்து இயேசு தமக்கு உபயோகித்த மேசிய பெயர் என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் அதாவது தானியலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் நீண்ட ஆயுசுள்ளவர் தேவன் அங்கு இருக்கின்றார் அவருக்கு அருகில் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவர் வருகிறார் அந்த விதமாக வருபவர் ஏசு கிறிஸ்து என்று பார்த்தோம் எனவே இயேசு கிறிஸ்து தம்மை மேசியா என்று அறிமுகப்படுத்தும் போது யூதர்கள் மத்தியில் அந்த காலத்தில் இருந்த தவறான சிந்தனைகள் காரணமாக தம்மை மேசியா என்று நேரடியாக சொல்லாமல் என்ன சொல்கின்றார் மனுஷ குமாரன் என்று சொல்கின்றார் அந்த காலத்தில் யூதர்கள் அரசியல் ரீதியான ஒரு ராட்சியத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு மேசியாவை இரட்சகரை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள் இதனால் தான் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறவராக பிரபலமடைய விரும்பவில்லை இதனால் தான் சில இடங்களில் சொல்கிறார் யாருக்கும் இந்த அற்புதங்களை சொல்ல வேண்டாம் என்று அப்படி சொன்னால் என்ன நடக்கும் இவர்தான் மேசியா என்று மக்கள் புரட்சி செய்ய தொடங்கி விடுவார்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிராக யோவான் ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தபோது போது பதினான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து தம்மை ராஜாமாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து என்ன செய்கின்றார் விலகி விடுகின்றார் அதாவது அரசியல் ரீதியான ஒரு ராஜாமாக இயேசுவை மாற்ற முற்பட்டார்கள் இதனால் தான் இயேசு என்ன செய்கின்றார் தம்மை மனுஷகுமாரன் என்று அறிமுகப்படுத்துகின்றார் எனவே அந்த விதமாக மறுபடியும் இங்கு காட்சி கொடுக்கப்படுகின்றது இயேசு எப்படி தம்மை காண்பிக்கின்றார் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர் எங்கு இருக்கின்றார் அந்த விளக்குகளுக்கு மத்தியில் இருக்கின்றார் அந்த விளக்குகள் என்னது சபை சபைகள் விளக்குகளாக இருக்கிறது இதன் மூலமாக நமக்கு காண்பிக்கப்படுகிற சத்தியம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இயேசுவினுடைய பிரசன்னம் எங்கிருக்கிறது சபையில் இருக்கிறது அவர் சபைகளுக்கு மத்தியில் உலாவுகிறவராக இருக்கின்றார் இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிரசன்னம் எங்கிருந்தது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்தது இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க இருக்குது சபையில் இருக்குது இதனால தான் நாம் சபையாக தேவனை ஆராதிப்பதற்கு கூடி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் யோசுவா சொன்ன வார்த்தையை தப்பாக புரிஞ்சு கொண்டுட்டாங்க நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் எப்படி மாற்றிட்டாங்க நான் வீட்டிலேயே கர்த்தரை சேவிப்போம் என்று மாற்றிவிட்டார்கள் சபைக்கு வருவதில்லை இப்போ வீட்டில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஜெபம் பண்ணும்போதும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு ஆனாலும் நாம் சபையாக கூடி வரும்போது அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு சிறப்பான விதத்தில் உணரக்கூடியதாக இருக்கிறது இதனால் தான் வேதம் சொல்கிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாமல் என்ன செய்யட்டாம் அவர்களுக்கு புத்தி சொல்லணும் சபையாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை சிறப்பான விதத்தில் நாம் அனுபவிக்கிறதன் நிமித்தமாக நாம் சபையாக கூடி வர வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இயேசுவினுடைய பிரசன்னம் சபையில் இருக்கிறது எனவே இந்த தரிசனத்தில் ஆரம்ப தரிசனத்தில் யோவான் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் எனவே சபை முக்கியமானது சபை கூடிவருதல் முக்கியமானது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய ஆராதனைகளில் நாம் காண வேண்டியது அவசியம் தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக